எல்லாம் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு அண்ணா சொன்னார். நாங்கள் எம்ஜிஆர் அப்போவே என்ன சொல்லியிருக்காங்க இவங்க, நாங்கள்லாம் எம்ஜிஆர் கட்சி தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் அந்த திமுக கொடியை அப்படியே வரும், அது பார்த்தாவே அந்த கொடியை பார்க்கும் போப்பவே எல்லா தேட்டமும் விசில் தான், கை தட்டிட மாட்டாங்க, விசில் 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 பறக்கும். அயன் ஸ்கிரீன் வீவர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நண்பர்களே, இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம புரட்சி தலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தபோது தன்னுடைய திரைப்படங்களில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணும் பெண்ணும் அந்த திமுக கொடியை டண்டன்னு அப்படியே வரும், பார்க்கும் போப்பவே எல்லா தேட்டர்களும் விசில் தான், கை தட்டிட மாட்டாங்க, விசில் 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 பறக்கும், அது நிறுத்துறவர்களும் விசில் அடிப்பாங்க சார். அந்த மாதிரி அவர் கட்சிய பட்டி தொட்டிகள் எல்லாம் எத்தனை போய் திமுகவை சேர்த்தார். கிராமம் அஞ்சு வீடு இருந்ததுன்னா அது போய் எம்ஜிஆர் இருப்பார். அந்த மாதிரி உட்கிராமங்கள் உட்கிராமங்களுக்குள்ளே கூட எம்ஜிஆர் போய் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே ஊடுருவி தெரிவித்தார் திரைப்படங்கள் வாயிலாக, அவருடைய சொந்த படங்கள் மூலியமாக, நாடோடி மன்னன் படம் மூலியமாக முத முதல்ல அவர் காட்டி அவர் ஜனங்க மத்தியில் எம்ஜிஆர் என்கின்ற அந்த பேரும் திமுக என்கின்ற கொடியும் நேராக ஊருடுவிச்சு அவர் ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயும். ஒரு தடவை அறிஞர் அண்ணா அவர் கூட பாலிய ஃப்ரெண்டு நண்பர் பக்கத்து அண்ணா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் சி வி ராஜகோபால், ரெண்டு பேரும் பாலிய வாடா போடான்ற அளவுக்கு பேசிக்கிற அளவுக்கு ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேருமே. ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வரும்போது அண்ணா என்ன பண்ணார், டிரைவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் வண்டி ஓரமாக நிறுத்தி அந்த டீ கடையில் நீ ஒரு டீ சாப்பிடு, எங்கள் ரெண்டு பேருக்கு டீ வாங்கி கொடு அப்படின்னார். அண்ணா காசு கொடுத்தாரு, போய் டிரைவர் டீ எடுத்துன்னு வந்து இவர் கொடுத்தாரு. அண்ணா வந்த காரில் வந்து திமுக கொடி பறக்குது. இந்த கழனி வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேடிஸு ஆம்பளை பொம்பளைங்கெல்லாம் வந்த உடனே அப்போது தூர்வ போட்டுருந்தது, அண்ணா டீ சாப்பிட்றாரு, ராஜகோபால் அவரும் டீ சாப்பிட்றாரு, இந்த ஆண் பெண் எல்லாருமே இந்த கொடியை பார்த்துட்டு எம்ஜிஆர் கொடிரா, இதோ எம்ஜிஆர் கொடி இது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டாங்க. கிட்டே வந்துட்டு அண்ணா கிட்ட கேட்குறாரு, எம்ஜிஆர் வரலையா, எம்ஜிஆர் எங்கே இருக்காரு, வந்திருக்காரா அப்படின்னு கேட்குற. அண்ணா சொன்னார், எம்ஜிஆர் வரல, அடுத்த மீட்டிங்குக்கு வருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள்லாம் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு அண்ணா சொன்னார். நாங்கள் எம்ஜிஆர் அப்போவே என்ன சொல்லியிருக்காங்க இவங்க, நாங்கள்லாம் எம்ஜிஆர் கட்சி தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா சரின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு கார் கிளம்பிச்சு. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் இவர் அண்ணாவுனுடைய நண்பர் ராஜகோபாலுக்கும் அவருக்கும் பெரிய சண்டை காரில். என்ன சண்டைன்னா, ஏ நீ என்ன நீ எம்ஜிஆர் கட்சி அப்படின்ற, எப்படி நீ சொல்லலாம், எம்ஜிஆர் ஆரம்பித்தார் இந்த கட்சி, இந்த கட்சி நீ தானே ஆரம்பித்த, எம்ஜிஆர் பேர் எப்படி சொல்லலான்ட்டு ராஜகோபால் அண்ணா பார்த்து கேட்குறாரு. அண்ணா சொன்னார், ஏ ராஜகோபால் உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாதாடா, அவங்க வந்த ஜனங்கள்லாம் யாரை கேட்டாங்க, ஒன்று கேட்டாங்களா, நான் அண்ணா இந்த திமுகவை ஆரம்பித்தவன்டா, அண்ணா தொடர்றடா, என்ன கேட்கலடா, எம்ஜிஆர் எங்கேன்னு தான்டா கேட்டாங்க, எம்ஜிஆரை பற்றி தான் கேட்டாங்க, உன்னையும் என்னையும் கேட்கலடா, எனக்கு தெரியும் மூடி இன்னும் வாடா கம்முனு அப்படின்னு இருக்கார்.
அதுக்கப்புறம் ராஜகோபால் சமாதானம் வாங்கி அவர் வந்தார். ஆக அந்த காலத்தில் திமுகன்னா எம்ஜிஆர், எம்ஜிஆர்னா திமுக. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாரிஸ் ஹைகோர்ட் கிட்ட குரலகம் இருக்குது, அங்கே ஏடிஎம் கார்டு ஆஃபீஸ் அந்த இது இருக்குது. அங்கே போய் பார்த்தாக்கா ஒருத்தர் திமுக கொடி கட்டின்னு இருக்கார், எங்கள் பச்சை, அதுக்கு கீழே எம்ஜிஆர்னு குத்திருக்கார். நான் அவர் பார்த்து கேட்டேன், என்ன எம்ஜிஆர் குத்திருக்கிற, திமுக குத்திருக்க, இன்னும் அது என்னக்கா, ஐயோ உனக்கு என்னையா தெரியான்னு என்னை பார்த்து கேட்டார். அவர் திமுக தான் எம்ஜிஆர், எம்ஜிஆர் தான் திமுகன்ட்டு அந்த ஆள் சொன்னார். இது இப்போ குத்தலை, அந்த காலத்தில் குத்துனது அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. தலைவர் வந்து இந்த பச்சை குத்துறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கணுமேன்றதுக்காக அவர் சிந்தனை பண்ணி அதிமுக கொடியை என்னுடைய உருவத்தை குத்துங்கன்னு தலைவர் சொல்லலை, அதிமுக கொடியை இந்த மாதிரி பச்சை குத்த சொன்னார். இதோ என் கையில் குத்திருக்கிறேன். இந்த பச்சை குத்துறதுனால தமிழ்நாட்டில் எல்லாமே எங்கெங்க பச்சை குத்துறாங்களோ அங்கே எல்லாருமே அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லபடியாக ஒரு அளவுக்கு, ஒரு நாளுக்கு 10 பேருக்கு பச்சை குத்துனா அன்னைக்கு 1 பெட்டி அரிசி வாங்குவான், அவன் குடும்பம் பழைக்கும், அந்த வகையில் அவன் கொஞ்சம் முன்னேறுவான். அதாவது எந்தெந்த வகையில் ஒரு ஏழைக்கு வருமானத்தை ஈட்டி தர்றதில் அது திட்டம் போடுறதில் தலைவர் தவிர வேறு யாரும் கிடையாது. அதே மாதிரி செருப்பு தைக்கிறவங்க அவங்கள பார்த்தார், எல்லார் காலையில் செருப்பு அறந்துருமா ஒரே தடவை, ஆனால் ஊர் ஃபுல்லாக செருப்பு தைக்கிறவங்க இருக்கான், இவருக்கு இவங்களுக்கெல்லாம் ஏதாவது வேலை கொடுக்கணுமேனு யோசனை பண்ணார். உடனே பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக காலணிகள் கொடுத்து இந்த செருப்பு தைக்கிறவனுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்தி அதை சிறப்பாக நடத்தி காட்டினார். இந்த மாதிரி பல திட்டங்கள் வகுத்தது புரட்சி தலைவர் தவிர வேறு யாரும் கிடையாதுங்க. தலைவர் புரட்சி தலைவர் தான்.